டைனோசர்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம், பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இது பக்கத்துல போனா நம்ம என்ன ஆகும், அடுத்த செகண்ட் எங்க தெரிச்சு ஓடலாம் அப்படின்னா சினிமால பார்க்கும் போதே கூட நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கலாம். அதே நேரத்துல இந்த டைனோசர்ல ஊன் உண்ணிகள், தாவர உண்ணிகள் அப்படி விதவிதமா வித்தியாசமா நிறைய வகைகள்லாம் இருக்கு. அடுத்ததா இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல இந்த டைனோசர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் அகழாய்வு மூலமா கண்டுபிடிச்சு நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாலையும் டைனோசர் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது முதல் முறையா நம்ம இந்தியால 167 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் இனம் இருந்ததுக்கான அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. IIT ரூர்க்கி, இந்திய புவியியல் ஆய்வு மையம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின அகழாய்வுல நீளமான கழுத்திருக்க, தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய டிக்ரியோ சாரிட் அப்படின்ற டைனோசரோட பழமையான புதைப்படிவங்கள்லாம் ஜெய்சால்மீர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுதான் இந்தியால டைனோசரோட பரிணாம வளர்ச்சிக்கு மையமாகவும் இருக்கு. அடுத்ததான் சயின்டிபிக் ரிப்போர்ட் அப்படின்ற இன்டர்நேஷனல் மேகசின் வெளியிட்டிருக்க ஆய்வுல இந்த புதைப்படிவ எச்சங்கள்லாம் 167 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, இது வரைக்கும் விஞ்ஞானிகளே பார்க்காத புது இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜெய்சால்மீர் பகுதியில டைனோசர்கள்லாம் கூட்டமா வாழ்ந்திருக்கு அப்படின்றதுக்கான அடையாளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதோட இதுல அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த புது வகையான டைனோசர் இனத்துக்கு அதோட புதைப்படிவ எச்சங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட இடமான ராஜஸ்தான்ல இருக்க தார் பாலைவனத்தோட பெயரை தழுவி தாரோசரஸ் இண்டிகஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அடுத்து சயின்டிஸ்ட்லாம் இந்த டைனோசர் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிக்ரியோ சாரி டைனோசரோட புதைப்படிவங்கள்லாம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீனா இந்த நாடுகள்ல மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இந்தியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க நம்ம இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல பழமையான டிக்ரியோ சாரிட் இனத்தை சேர்ந்த 167 மில்லியன் பழமையான இந்த டைனோசரோட புதைப்படிவங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம தினமலர் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.